குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற இலக்கணப்படி சட்டப்பேரவை பட்ஜெட் உரையில் திமுக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பை வரவேற்கும் விதமாக ஆங்காங்கே பட்டாசுகள் வெடித்து கொண்டாடும் வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2023-24 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நேற்று தாக்கல் செய்துள்ளார். பல்வேறு முக்கிய அம்சங்கள் கொண்ட இந்த நிதிநிலை அறிக்கை பழனிவேல் தியாகராஜனின் உரையோடு தொடங்கப்பட்டது. மேலும் இந்த பட்ஜெட் உரையில் அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதந்தோறும் பெண்களுக்கான 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தது. ஆனால் திமுக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து அறிவிப்பையும் வெளியிடாமல் இருந்து வந்தது. மேலும் இது குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோரிடம் கேள்வி எழுப்பிய போது, நிதி நிலைமை கட்டுக்குள் வந்த பிறகு மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். அதன்படி நேற்றைய பட்ஜெட் உரையில் வரும் நிதியாண்டில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பு தமிழக மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதை கொண்டாடும் விதமாக கும்பகோணம் மாநகர திமுக சார்பில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் மக்கள் மத்தியில் அதிகம் ஷேர் செய்யப்படுகிறது. மகளிர் நலன் காத்து அவர்களது உரிமைகளை நிலைநாட்டுவதில் எப்போதும் மக்களுடன் செயல்பட்டு வருகிறோம். அந்த வரிசையில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற இலக்கணப்படி செயல்பட்டு வருபவர்கள் மட்டுமல்ல, சொல்லாத நல பல திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்பதை மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் அறிவீர்கள், நீங்களும் அறிவீர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.